வணக்கம், என்ன தெரியுதுங்களா? ஹே, ஹூ ஆர் யூ மேன்? சரி, கண்டக்ட்குள்ளேயே போவோம். பயமா இருக்கா? இல்லை. ஆரம்பிக்கலாங்களா? துணிவு ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துருமிங்க. நம்ம தலா பார்த்தீங்கன்னா ஒரு மாசான என்ட்ரி கொடுத்துருக்காரு பல வருஷம் கழித்து. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வாலி, மங்காத்தா, பில்லா இந்த மாதிரி படங்களுக்கு அப்புறம், அதாவது எண்ணெய் அறிந்தாளுக்கு அப்புறம் பல வருஷம் கழித்து இப்போ தான் இந்த துணிவு படத்தில் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு ஒரு வில்லனிசமாக. இந்த மாதிரி தான் நாங்கள் பல வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த சிவா தான் நம்ம தலையை தூக்கிட்டு போய் வேறு மாதிரி செஞ்சு விட்டார். இப்போ ஹெச் வினோத்து கையில் மாட்டியும் ஒரு ரெண்டு படம் சரியாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இப்போ தான் ஹெச் வினோத் 100% துணிவு படத்தில் நம்ம தலை அஜித்தை பயன்படுத்தியிருக்காரு. நம்ம தலையும் அதுக்கு அக்செப்ட் பண்ணி நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம தலை நம்பர் 1 ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா விஜயை வச்சு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. நான் பார்த்துக்கிறேன். இந்த துணிவு படத்தில் மட்டும் மங்காத்தாவை விட அதிகமாக அந்த வில்லனஸ் காமிச்சாங்கன்னு வைங்களேன், துணிவு படம் வேறு லெவலில் போயிடும். ஏன்னா எல்லாரும் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க தலை அஜித்துக்கிட்ட. துணிவு வர்சஸ் வாரிசுன்னு பயங்கரமாக ஃபேன்ஸ் எல்லாம் போட்டி போட்டுட்ருக்காங்க. எப்படி இந்த பொங்கலுக்கு யார் நம்பர் 1, யார் டாப் பாக்ஸ் ஆஃபீஸுன்னே தெரியலை. படம் வந்தால் மட்டும்தான் நமக்கே தெரியும் யார் டாப்புன்னு. அஜித்தை எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப தொப்பையாக இருக்காரு, மூஞ்சி ஃபுல்லாக ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது அது எல்லாத்தையும் உடச்சிட்டாரு. மாசா அழகாக கிளாஸாக இருக்காருன்னு சொல்லலாம். பயங்கர அழகாகவும் இருந்தார், பேசாமல் ஷேவ் பண்ணாமே இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு அஜித்தை பார்க்கும்போது. நீங்கள் யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், துணிவா இல்லை வாரிசா? எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டியின் சென்டிமெண்ட் கிண்டுபிட்டு இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை காண்டில் இருக்க அவனை கொல்லாம விட மாட்டேன்.